சைவ சித்தாந்தத்தின் கூற்றுப்படி ஒருவர் ஞான உபதேசத்தை பெறும் முன்னர் வளர்ச்சி அடைந்தே கொண்டிருக்கும் இந்த ஆன்மா நான்கு பகுதிகளை கடக்க வேண்டும் அப்படிங்கிறது ஐதீகம். காரியா, கிரியா, யோகா இந்த மாதிரி மூன்று நிலைகளை கடந்த பின்பு ஞான நிலையை எட்டணும். பழனி தண்டாயுத பாணி வந்து ஞானத்தை பிரதிபலிக்கிறார். ஞானமே பேரானந்த மனநிலையாக ஞான பழம் என்பதே நமக்கு தெரியும். பழனியில குடிக்கொண்டிருக்கும் இந்த தெய்வம் உலகில பல இடங்களிலிருந்தும் பக்தர்களை தன்பால் இழுக்கிறது. கிரிய பாபாவுடனே கோரக்க குடமுனி, காளங்கி புலியாருடனே அமரனாம் அருணகிரி, பாம்பாட்டி குடம்பை சிவமூலவென நிற்போர் கொண்டாடும் பழனி அப்படின்னு ஒரு பாடலே இருக்குங்க. அகத்தியர், நக்கீரர், பாம்பாட்டி சித்தர், கோரக்கர், சிவவாக்கியர், திருமூலர் அப்படின்னு பற்பல சித்தர்கள் வந்து நித்திய வாசம் செய்யும் தலம் தான் பழனி. பழனி முருகனை தரிசித்தீங்கன்னா வற்றாத செல்வமும் இன்பமும் தடையில்லா வெற்றியும் ஒரு பிணி இல்லா வாழ்வும் சேரும் அப்படின்னு சொல்றார் சிவவாக்கியர். அறிமுகம் ஏதும் தேவையில்லாத உலக பிரசித்தி பெற்ற பழனி கோவில் முருகப்பெருமானோட அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடாக திகழ்றது தான் நம்ம பழனி. அருள்மிகு தண்டாயுத பாணி திருக்கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவினன் குடி அப்படின்னு பெயர் சிறப்பு கொண்ட கோவில். மலை மேல வீற்றிருக்கும் தண்டாயுத பாணி சிலை நவபாஷாணம் அப்படின்ற ஒரு பொருளால உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த நவபாஷாணம் அப்படின்றது நவம்னா ஒன்பது, பாஷாணம் என்றால் விஷம். நவபாஷாணம் அப்படிங்கிறது ஒன்பது வகையான விஷங்கள். போகர் அவரோட சீடர் புலிபாணி உட்பட்ட மற்ற சித்தர்களோட உதவியோட இந்த நவபாஷாண சிலையை செஞ்சாரு. அதை வந்து ரொம்ப நுண்ணியமாக ஒன்பது விஷப்பொருட்களோட கலவையினால செய்திருக்காரு. அந்த ஒன்பது நச்சுத்தன்மை கொண்ட பொருட்களும் ஒன்னாக்கிய போது உடைக்க முடியாத பலமிக்க பொருளாக மாறியதாகவும் அது பல வியாதிகளை குணப்படுத்தும் ஒரு வித மருத்துவ தன்மை கொண்ட பொருளாகவும் மாறியிருக்கிறது அப்படின்றது ஆச்சரியம். அதுக்கு அப்புறமா தான் அந்த கலவையில் செய்த பொருளால் மூலவருடைய சிலையை செஞ்சாரு. நவபாஷாணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லிங்கம், குதிரைப்பல், கார்முகில், ரச செந்தூரம், வெள்ளை பாஷாணம், இரத்த பாஷாணம், கம்பி நவரசம், கௌரி பாஷாணம், சீதை பாஷாணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நமக்கு வந்து உறுதியாக தெரியாது. இதை தான் நவபாஷாணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப அபூர்வமான மூலிகைகள். இதை கொண்டு தான் இந்த கடின ஒரு பிரயத்தனத்தோடு இந்த சிலையை வந்து போகர் உருவாக்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிலையை செஞ்சப்புறமா செவ்வாயனோட ஆதிக்கம் இருக்கிற ஒரு பகுதியை வந்து அவர் தேடிய போது அதற்கு பொருத்தமான இடம் இந்த பழனி மலை அப்படின்னு தேர்வு செய்து இங்கே பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க. இந்த சிலையை செய்து முடிக்க அவருக்கு மொத்தம் ஒன்பது வருடங்கள் ஆச்சாம். இந்த சிலை வந்து கொடிய விஷ கலவையினால் செய்யப்பட்டாலும் இந்த சிலையை சுற்றி எப்பொழுதுமே ஒரு வித சுகந்த வாசனை இருந்து கொண்டே இருக்கும். அது நம்மளுடைய சுவாச பைக்கு அது வந்து ரொம்ப நன்மையை தருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நவபாஷாணம் என்கிற இந்த தண்டாயுத பாணி சிலை வந்தோட பிரதான அம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இரவில் இந்த சிலைக்கு வியர்க்குமா, அதுதான் இதோட சிறப்பம்சம். இந்த வியர்வை பெருக்கெடுக்கும் அந்த ஒரு ஒரு வியர்வை துளியிலையும் அறிவியலை மிஞ்சும் மருத்துவ தன்மை இருக்குது. அதனால தான் இங்கு தினந்தோறும் ராக்கால பூஜையின் போது தான் இந்த சிலை முழுவதும் சந்தனம் பூசப்படும். மேலும் இந்த சிலைக்கு அடியில் ஒரு பாத்திரமும் வைக்கப்படும். மறுநாள் அதிகாலை வந்து சந்தனம் கலையப்படும் போது அந்த சந்தனத்தின் வியர்வை துளிகள் வந்து பச்சை நிறத்தில் ஒட்டி கொண்டிருக்கும். கீழே வைக்கும் அந்த பாத்திரத்தில் வரும் வியர்வை நீரானது சேகரிக்கப்பட்டு இதை தான் அவங்க வந்து கௌபீன தீர்த்தம் அப்படின்னு சொல்லி பிரசாதமாக கொடுக்குறாங்க பக்தர்களுக்கு. இது வந்து உலகெங் வேறு எங்குமே காண இயலாத ஒரு அதிசயம். உலகத்தில் இந்த சந்தனமும் கௌபீன தீர்த்தமும் தான் அருமருந்தாக கருதப்படுது. அதனால் இந்த பிரசாதத்தை பெறுவதற்காகவே இதை இந்த விவரம் தெரிஞ்சவங்க வந்து நூற்று கணக்கான பேர் இந்த காலையில் 4 மணிக்கே இந்த கோவிலில் வந்து குவிந்து விடுவார்கள். அதே போல் தண்டாயுத பாணி விக்கிரகத்திற்கு 4 விதமான அபிஷேகம் பொருட்கள் மட்டும்தான் உபயோகிக்கப்படுது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி. பன்னீர் வந்து மார்கழி மாதத்தில் மட்டும் உபயோகப்படுத்துகிறாங்க. இதில் சந்தனம், பன்னீர் தவிர மற்றவை எல்லாமே தண்டாயுத பாணியின் சிரசில் வைத்து உடனே அகற்றப்பட்டு விடுகிறது. முடி முதல் அடிவரை அபிஷேகம் அப்படின்ற முழு அபிஷேகம் வந்து சந்தனமும் பன்னீரும் உபயோகப்படுத்தி மட்டும்தான் செய்கிறாங்க. இதில் இந்த சிரசு விபூதி அதாவது தலையில் வச்சுட்டு அந்த விபூதி கொடுக்கறதுன்றது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம் கிடைப்பது. அது கிடைப்பது ரொம்பவுமே புண்ணியம். இது வந்து ஒரு பிரசித்தி பெற்ற பிரசாதம் அங்கே. இங்கே வரவங்களுக்கு இந்த குஷ்டரோகம், புற்றுநோய், மலட்டுத்தன்மை, இதயத்தில் ஏதாவது கோளாறு, சிறுநீரக கோளாறு, நுரையீரல் பிரச்சனைகள் இது மாதிரி இருக்கிறவங்க பழனி முருகனுக்கு சாத்திய சந்தனத்தை வந்து மிளகு அளவு எடுத்து அதாவது காலை சூரிய உதயத்திற்கு முன்னாடி வெறும் வயிற்றில் அப்போது நீர் கூட அருந்திருக்கக்கூடாது. இதை மாதிரி 3 மண்டலத்தில் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா முழு பலன் கிடைக்கும்
அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது நோய் பூர்ணமாகவே குணமடையும் அப்படின்னு நிறைய அனுபவத்தில் கண்ட நிறைய பேர், இது வந்து அனுபவத்தில் கண்ட உண்மை, நிறைய பேர் சொல்கிறாங்க. மேனியர் பட்ட பொருள் யாவுமே அருமருந்து, வினை நோயும் மறுபடுமே அப்படின்றார் அகஸ்தியர். ஒரு நாளைக்கு 6 முறை தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுது. அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்து விட்டால் அதுக்கப்புறமா அபிஷேகம் அடுத்த அபிஷேகம் வரைக்கும் மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ எதுவுமே அங்கே செய்கிறது கிடையாது. இரவில் முருகனோட மார்பில் மட்டும் வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்தப்படுகிறது. அதே மாதிரி விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் மட்டும் வைக்கப்படும். சிலையில் பார்த்தீங்கன்னா நெற்றியில் ருத்ராட்சம், கண், மூக்கு, வாய், தோல், கை, இது எல்லாமே ரொம்ப அற்புதமான ஒளியால் செதுக்கப்பட்டிருக்கு. இது வந்து போகரோட கைவண்ணம் அப்படின்னு தான் சொல்லணும். போகரே அம்பாள், முருகன், அகத்தியர் இவர்களோட உத்தரவு வந்த அப்புறமா தான் இந்த ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சி எடுக்கிறாரு. முருகனுடைய சிலையிலிருந்து எந்த பொருள் ரசாயன மாற்றத்தை தருகிறது அப்படின்றத நவீன கருவியினால் கூட கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு பெருந்தன்மையோட ஒரு விஞ்ஞானி ஒத்துக்கிட்டு இருக்கார், வெளிப்படுத்தியிருக்கார். அதை கவிஞர் கண்ணதாசன் சொல்லுவாருங்க ஒரு பாடல்ல, சூன்யத்தில் இருந்து கொண்டு இந்த அகண்டத்தையே ஆண்டு கொண்டு நம் கற்பனைக்கு அப்பால் உள்ளவரே கடவுள். அவர் யார் எப்படி இருப்பார் அப்படின்றத புரிந்து கொண்டு யார் ஒருவர் அவரை உளமாற உணர்கிறார்களோ அவர்களுக்கு அவர் கண்டிப்பாக காட்சியளிப்பார். நம்ம தமிழரின் தனி பெரும் அடையாளம் இந்த பழனி கோவிலும் இந்த நவபாஷான சிலையும். அதனால இதை போய் தரிசிங்க. எந்த நோய் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு விமோசனம் கிடைக்கும். முருகன் அருளால் எல்லாரும் இன்புற்றிருப்போம். வாழ்க வளமுடன்.